இருப்பதாக பிரதமர் மோடி அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல திட்டங்களை, தமிழகத்தில் ஒரு நல்ல திட்டங்களை பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி அவர்களை குழப்ப பார்க்கிறார் அந்த பகிராஜன்னு சொல்லியிருக்காங்க. யாரு? பிரதமர் மோடி. எப்போ? இன்னைக்கு காலையில். சரி, தமிழ்நாட்டிற்கு அவர் கொண்டு வந்த ஒரு நல்ல திட்டத்தை சொல்ல சொல்லுங்க. ஒரு நல்ல திட்டம் ஏதாவது ஒன்று. எட்டு வழிச்சாலை அமைச்சே தீர்வம்னு மந்திரி சபையில் அமைச்சர் பாராளுமன்றத்தில் பேசுகிறேன். காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சே தீர்வம்னு அப்படி யாரும் நீங்கள் சொல்லுங்க. ஒரு நல்ல திட்டம் சொல்லுங்க, நாங்கள் எதிர்த்தா சொல்லுங்க. அதே எல்லா நல்ல திட்டத்தையும் நீங்கள் தமிழ்நாட்டுக்கே கொண்டு வரீங்க. கேரளா கொண்டு போங்க, கர்நாடகா கொண்டு போங்க, ஆந்திரா கொண்டு போங்க. இல்லை, இந்த ஸ்டெர்லைட்டு ரொம்ப அருமையான திட்டம், தாமிரம் இல்லாமல் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, குஜராத்து கொண்டு போங்க. மோடியை விட ஒரு பயங்கரவாதி இந்த நாட்டில் இருக்கிற சொல்லுங்கள். சொந்த மாநில மக்களில் பல ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டுட்டு அதை எப்படி உணர்றீங்கன்னா, காலில் ஒரு நாய் அடிபட்டுச்சுன்னா எப்படி வருத்தப்படுவோமோ அப்படி வருத்தப்படுறோம்னு சொல்கிறத விட ஒரு பயங்கரவாத உணர்வு உண்டா? அதை விட பயங்கரவாத மனநிலை வேறு ஏதாவது உண்டா சொல்லுங்கள். என்னது இது கொடுமை? இதெல்லாம் அவனா வந்து சொல்லிட வேண்டியது, தமிழ்நாட்டில் தீவிரவாதிகள் இருக்காங்க, தமிழ்நாட்டில் பயங்கரவாதிகள் இருக்காங்க. யார் யாருன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் எவன் வந்து ஆயுதம் வச்சு பயிற்சி எடுத்துக்கான்? ஆர்எஸ்எஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு, துப்பாக்கி வச்சு கத்தி அருவாலை வச்சு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறது. எந்த இயக்கம் எடுக்குது தமிழ்நாட்டுக்குள்ள? பொறுப்புள்ள தலைவர், பொறுப்புள்ள பதவியில் இருக்கிற ஒருவர் பொறுப்பற்ற பதிலாக பேச்சார். அதான் அது செய்வாங்க. ஏன்னா சிறைப்படுத்தணுங்கிறது முடிவெடுத்துட்ட பிறகு ஏதாவது வழக்கப்படுவாங்க. இப்போ இந்த ஸ்டெர்லைட் ஆலையை பற்றி, எட்டு வெளிச்சாலையை பற்றி, இந்த இதுகளையெல்லாம் பற்றி நம்ம கட்சி பிள்ளைகளும் தான் போய் ஐநாவில் பேசியிருக்காங்க. ஆனால் திருமுருகன் காந்தி சிறைப்படுத்தணும்னு முடிவெடுத்துருச்சு. அதனால் நீங்கள் அதில் நீதிமன்றம் விடுதலை செய்து நீதிபதி வந்து சிறைப்படுத்த முடியாது இதுக்கெல்லாம்னோடனே வேற ஒரு வழக்கை பண்ணி உள்ள வைக்கிது. அவ்வளோதான். இல்லை, எய்ம்ஸ் மருத்துவமனையை, எய்ம்ஸ் மருத்துவமனையை நீங்கள் கொண்டு வர்றேன்னு எப்போ எப்போ? ஐந்தாண்டு காலம் நீங்கள் ஆட்சியில் முடிய போகுது. அம்மையார் ஜெயலலிதா காலத்திலேயே நாலு இடங்களை தேர்வு செஞ்சு உங்களுக்கு அறிவித்தாங்க. அப்போ நீங்கள் கொண்டு வரல. இப்போ நீங்கள் அடுத்த முன்ன ரெண்டு மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. இப்போ எய்ம்ஸ் மருத்துவமனையை பேச வர்றதுக்கு வாக்கு பொறுக்கத்தானே? உண்மையிலே நீ மக்கள் நலன்னா எப்போ கொண்டு வந்துருக்கணும்? இந்த ஐந்தாண்டு காலத்தில் நிறைவேற்ற முடியாத ஒன்றை அடுத்து வருகிற ஐந்தாண்டு காலத்துக்கான நிலுவைத் திட்டமாக கொண்டு வருவது ஏமாற்று தானே? எப்படி இது எப்போ கொண்டு வருவீங்க? எய்ம்ஸால் எனக்கு என்னென்ன நன்மை? என் பிள்ளையில் யாராவது ஒருத்தர் மருத்துவர் ஆவானா? எல்லாம் வட இந்தியாக்காரன் வருவான், வட இந்திய மருத்துவர் வருவாங்க. எங்கள் அப்பத்தா உசிலம்பட்டிலேருந்து வருவா, காய்ச்சல்னு வருவா, தலைவலின்னு வருவா, உடம்புடின்னு வருவா. என்ன மொழியில் அவன்கிட்ட பேசுவான்? எனக்கு என்ன 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 இருக்கும்? எய்ம்ஸ் எய்ம்ஸ்ன்னு எல்லாம் சொல்கிறதான். எய்ம்ஸ் வருது, எப்படி மீத்தேன் வருது, மீத்தேன் வருது, எப்படி கொண்டு வந்தீங்க? மீத்தேன் மண்ணெண் எடுக்கணும்னு வந்தீங்க. ஹைட்ரோ கார்பன் அதை எடுக்கணும், வேலை கிடச்சிடும். அணுவில் கொண்டு வந்தால் வேலை கிடச்சிடும். இன்றைக்கி அதெல்லாம் எடுத்து போராடுவது போல் ஒரு நாள் எய்ம்ஸ் மருத்துவமனையே வேணாம்னு மக்கள் போராடுறாங்க. நீங்கள் இதெல்லாம் ஒரு நலத்திட்டம்னா இப்போ எய்ம்ஸ் மருத்துவமனை சரி கொண்டு வரீங்க, இந்த ஐந்தாண்டு காலத்தில் ஏன் கொண்டு வரல? இப்போ போய் அளந்தீங்க, அப்படி பார்த்தீங்க, இப்படி பார்த்தீங்க, இடம்லாம் ஒதுக்கிட்டீங்க, எங்கே வேலைங்க? எப்போ நடக்கும்? நாங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வந்தோம்னு எங்கே கொண்டு வந்திருக்கீங்க சொல்லியிருக்கீங்க? வெறும் பசப்பு வார்த்தை, இனிப்பு வார்த்தை, அவ்வளவுதான். அடுத்த தேர்தலுக்கு கட்டாயம் பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக வந்தால் தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வருவார்கள் அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க, பாஜக சார்ந்தவர்கள். அப்போ நீங்கள் வந்தபோது ஏன் கொண்டு வரலைன்னா என்ன பதில் சொல்லுவாங்க? இந்த ஐந்தாண்டு காலத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்து பாதி கட்டடம் கட்டி அதுக்கான வேலைத்திட்டம்லாம் தொடங்கியிருந்தா கூட சரி, ஏதோ அடுத்ததில் கொண்டு வருவாங்கன்னா வெறும் வாய் வார்த்தை. அதை எதிர்த்தோம்னா அவங்களை
பாதுகாத்துக் கொள்ளத்தான், அவங்களே பாதுகாத்துக் கொள்ளத்தானே. ஒரு மாநிலம், மாநிலத்தில் இருக்கிற காவல்துறை, அதில் இருக்கிற சிலை திருட்டு தடுப்பு பிரிவில் இருக்கிற ஒரு அதிகாரி விசாரிக்கிறார். அந்த விசாரணைக்கு நீங்கள் நடுங்கிறதுனால தானே மாற்ற சொல்கிறீங்க. அவர் சரியாக தானே விசாரிச்சு போகிறாருன்னு நீதிமன்றமே சொல்லிட்டு, முதல்ல நீங்கள் பொன்மாணிக்க வேலை பணியிட மாற்றினீங்க, நீதிமன்றத்துக்கு போகும்போது இல்லையே அவர் சரியாக தானே விசாரிச்சுட்டு போகிறாருன்னு நீதிமன்றமே பரிந்துரைக்குது. மறுபடியும் தவிர்க்க முடியாமல் நீங்கள் அவளை பண்ணீங்க, பணியில் தொடர விட்டீங்க. இப்போ அவர் எங்களுக்கு இதாக இருக்குது, அதாக இருக்குது, எங்களுக்கு சிபிஐ விசாரணை கொடுங்க. அப்போ உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்வதற்கு மத்திய புலனாய்வுத்துறை விசாரணையை நீங்கள் கேட்குறீங்க, அது வெளிப்படையாக தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி வைக்க மாட்டாங்க. ஏன்னா மத்தியில் ஆள்ற பாரதிய ஜனதாவுக்கு இந்த அரசு வந்து துணை அரசு, இந்த உங்கள் அரசு தான் இது. இப்போ இந்த ஆட்சியை கலைத்து விட்டு அவங்க தேர்தலை சந்திக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நன்மையும் இல்லை. ஏன்னா அவங்க மாநிலத்தை ஆளப்போறதில்லை, வரப்போகிறதில்லை. அப்படிங்கும்போது இந்த அதிகாரம், இந்த உளவுத்துறை, இந்த காவல்துறை, இந்த தேர்தல் ஆணையம், இதெல்லாம் தங்கள் அதிகாரத்துக்கு கீழே இருந்து வேலை செய்யும்போது அவர்களுக்கு லாபம் அதிகம். அதனால் இந்த ஆட்சியை கலைக்காமல் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது தான் பாரதிய ஜனதா விரும்பும். அது அப்போ தேர்தலை நீங்கள் விவாதங்கள்லாம் நடத்துகிறீங்க, யார் வெல்லுவாங்க, தேர்தல் நடக்குமா, எப்போ நடத்த போகிறாங்க, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கா, ஒன்றுமே தெரியல. இன்னும் பொண்ணே பார்க்கல, அதுக்குள்ள பிள்ளைக்கு பேர் வைக்கிறத பற்றி நீங்கள் சிந்திச்சுட்டு இருக்கீங்க. அறிவிக்கட்டும், அப்புறம் நான் போட்டிடுறதா இல்லையான்னு சொல்லி. அதிமுக போக்குவரத்து தொழிற்சங்கத்தில் இருந்து கையாடல் தினகரன் அணியில் இந்த கட்சிகளுக்கு ஊழல் செய்வது, லஞ்சம் பெறுவது புதிதாக ஒன்றுனா நீங்கள் அவர் குற்றச்சாட்டப்பட்டிருக்காருன்னு சொல்லி துணைவேந்தர் அவர் காசு பெற்றிருக்கார் 30 லட்சம். நீங்கள் அவரை துணைவேந்தர் ஆகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ எத்தனை கோடி பெற்றீங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. இங்கே நிர்வாக கட்டமைப்பு ஊழல் லஞ்சத்தில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்கள் அவர் வந்து இப்படி ஊழல் செஞ்சிட்டாருங்கிறது வியப்பு இல்லை. அது வழக்கமாக அவங்க கட்சியில் இனிமேல் வந்து இந்த சின்னத்தை வச்சு இந்த கட்சிகள் வலுவடைஞ்சு ஆட்சிக்கு வந்து என்ன செஞ்சிடப்போகுது, என்ன செஞ்சிடப்போகுது? ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்திருக்காங்க, நாட்டை ஆண்டிருக்காங்க. அரசு மருத்துவமனையில் அவங்களால படுக்க முடியல, நம்பிக்கை இல்லை. தனியார் மருத்துவமனையில் தான் வைத்தியம் பார்த்து உயிர் நீத்திருக்காங்க. ஐயா கலைஞர் ஆட்சி செஞ்சுருக்காங்க, அரசாண்டிருக்காங்க, அதிகாரத்தில் இருக்காங்க. அரசு மருத்துவமனையில் போய் ஆகச்சிறந்த மருத்துவத்தை மக்களுக்கு கொடுத்து அந்த மருத்துவத்தை தானும் பெற்று தனியார் மருத்துவமனையில் படுத்து தான் வைத்தியம் பார்த்து உயிர் நீத்திருக்காங்க. இதுதான் இந்த ஆட்சிகளின் சாதனை. இதில் போய் இனிமேல் இந்த கட்சிகள் வந்து நாங்கள் புதிதாக இதை செய்வோம்னு சொல்கிறதுக்கு ஒன்று இல்லை. அப்படி சொன்னால் நீங்கள் வந்தபோது ஏன் செய்யலைன்னா யார்ட்டையும் பதில் இல்லை. அதனால் அது சின்ன யார்ட்டே இருக்குது இல்லை, அது இல்லாமலே போகுது. அதை பற்றி ஒரு இங்கே மக்களுக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. கட்டாயம் பட்டுடுவோம், அதில் என்ன உங்களுக்கு மாற்று சிந்தனை இல்லை, கட்டாயம் பட்டுடுவோம். மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் திமுக செயற்குழு கூட்டம் நாளைக்கு நடைபெற, திமுகவின் செயற்குழு கூட்டம் நாளைக்கு நடைபெற உள்ளது சார். மறைந்த கருணாநிதி அவர்கள் தலைவர் கூட்டணி அந்த கட்சி பிரச்சனை, அதை போய் நம்ம பேச முடியாது. அது அவங்க கட்சி. உங்களுடைய பார்வையில் அது எங்களுடைய கோரிக்கை. எங்களுடைய கோரிக்கையில் அது முதன்மையான ஒன்று. ஏன்னா வாக்குச்சீட்டு, இப்போ நீங்கள் நீட்டு தேர்வில் தான் எங்கள் பிள்ளைகள் போகும்போது ஒரு 50 கிராம், 100 கிராம் மூக்குத்தி, தொங்கட்டான், துப்பட்டா, பூநூல் இதெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க. காரணம் அதுக்குள்ளே விட்டு கொண்டு போயிட முடியுமோ,
அப்படின்னு சொல்றீங்க, ஜிப் வச்சு கொண்டு போயிட முடியுமா? அப்ப அவ்வளவு பெரிய வாக்கு எந்திரத்துக்குள்ள நீங்க மாத்திர முடியாதா? இதுக்குள்ள மறைச்சு கொண்டு போய் பிடிக்க முடியும். அதனால அது நீங்க பாக்குறீங்க, ஆர் எஸ் சர்மாவுடைய டிராயுடைய தலைவர் அவருடைய ஆதார் அட்டை பாதுகாப்புன்னு போட்டது பிரான்ஸ்ல இருந்து ஒருத்தன் போட்டு அவர் வங்கி கணக்கு எடுத்து அதுல காசு போட்டு விட்டான். இதுதான் இந்த அளவுக்கு தான் இருக்கு. அதனால இந்த எந்திரங்கள் என்னுடைய அலைபேசியில் நானும் நீங்களும் பேசுறத தொலைதூரத்தில் இருந்து ஒருத்தர் ஒட்டு கேட்க முடியும்னா இந்த எந்திரத்தை எளிதாக கள்ளவாக்குகளை பதிவு செய்ய முடியும். இப்போ அதனால தான் நம்ம எல்லாருமே இதை கண்டுபிடிச்சி அமெரிக்கா விட்டுருச்சு, கொண்டு வந்து அமெரிக்கா விட்டுருச்சு, எல்லா நாடுகளும் விட்டுருச்சு, நைஜீரியாவும் நாம தான் அதை கண்டுபிடிச்சிட்டு அழுது கிடக்கிறோம் இந்த வாக்கு எந்திரத்தை. அதனால் அதை விட்டுட்டு நம்ம வந்து வாக்குச்சீட்டு முறைக்கு வருவதும் சரியாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதை வலியுறுத்துகிற கட்சிகளுக்கு வரவேற்கிறோம். அந்த கருத்துக்கு நாங்கள் ஆதரவாக துணை நிற்போம்.